நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாளே உங்களுக்கு இந்த இதை கொடுக்க ஆரம்பித்தோம்னா, நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேள்விகளை கேட்குறீங்க. பெரும்பாலான கேள்விகள் கேட்ட நான் ஏற்கனவே பதில் சொன்ன கேள்விகளாக இருக்கிறதுனால, தயவுசெய்து கேள்விகளை கேட்பதற்கு முன்பு கொஞ்சம் வேறு ஏதாவது புது வீடியோக்களில் பேசியிருக்கிறேனான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 207வது வீடியோ, எந்த திசையில் எந்த நாட்டுக்கு போகும்ன்ற வீடியோவில் பாஸ்கர் கொடுத்துருக்குறீங்க. ஜோதிட திருவள்ளுவர் ஜோதிட விஞ்ஞானி போகிறோம். பட்டம் ரெண்டு பட்டம், சூப்பர் பட்டம். குருஜிக்கு வணக்கம். பொதுவாக சூட்சுமம் சூட்சுமம் பிராணன் சித்திரம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லையே, ஏன்? ஒரு நிகழ்வுக்கு மூணு கிரகம் காரணம் என்று விளக்கியிருக்கிறீங்க. எந்த ஒரு சம்பவத்திற்கும் மூன்று கிரகம் வந்து காரண கிரகங்களாக அமையும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சூட்சுமம் தசாபுக்தி அந்தரம் அமைப்பிற்கு வந்து விட்டதற்கு பிறகு அதற்கு கீழே உள்ளே நுழைகின்ற சித்திரம் சூட்சுமம் பிராணன் போன்ற அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லையே, ஏன் ஐயா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஏன் ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா, நான் எடுக்கிறேன், நான் எடுக்கத்தான் செய்வேன். எல்லா விஷயத்திற்கும் பொதுவாக ஒரு தொழில் அமைப்பு எப்போது எந்த சம்பவம் நடக்கும், ஆப்ரேஷன் எப்போ செய்யலாம், குழந்தை எப்போது பிறக்கும், அந்த துல்லியத்துக்கு தான் சரி. ஒரு நிகழ்வுக்கு மூன்று கிரகம் காரணம், அதையே தசாபக்தி அந்தரம்னு கணிக்கிறோம். ஒரு எந்த கிரகத்தின் சூட்சுமம் பிராணன் சித்திரம் எப்படி கணிப்பது? உதாரணமாக கல்யாணம், வெளிநாடு செல்வது போன்றவைகள், இதை எப்படி கணிக்கிறது? இதுக்கு மேதமையும் அனுபவமும் வேணும்னு உங்களுக்கே புரியுது. அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? கொஞ்சம் அனுபவம் வந்தால் நிச்சயமாக இதெல்லாம் வந்துடும். எந்தெந்த பாவகம், 8-12 பாவகத்தை எப்படி பொருத்தி பார்ப்பது? ஈஸியாக தெரியறது அந்தரம். அந்தரம் 10 நாள் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மிகச்சிறிய அந்தரம் கூட 1 வாரம் 10 நாளுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மிகப்பெரிய அந்தரம் 5.5-6 மாதம் இருக்கும். என்னதான் சாஃப்ட்வேர் போட்டு கம்ப்யூட்டர் வந்து கணிக்க தெரிந்து கொண்டாலும், கம்ப்யூட்டர் கணித்தாலும், நீங்கள் மேனுவலாக தசாபக்தி கணக்குகள் அந்தர கணக்குகளை கணக்கிட தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் வேறு சில சூட்சும விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். எல்லா விதிகளும் எல்லா இடத்திலும் பொருந்துவன அல்ல. ஏழரை சென்னையில், ஜென்மச்சென்னையில், அஷ்டமச்சென்னையில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் எங்கோ ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். நான் அஷ்டமச்சென்னையில் தான் எனக்கு வந்து எல்லாமே நடந்ததுன்னு சொல்லுவார். என்னுடைய ஜென்மச்சென்னையில் தான் எல்லாமே எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவார். உள்ளுக்குள்ளே புகுந்து பார்க்கும்போது வேறு விதமான விஷயங்களில் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக நல்லா இருந்திருப்பார். ராகு காலத்தையும் தாண்டி யமகண்டகத்தையும் தாண்டி, யமகண்டகமே இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, யமகண்டகம் யமகண்டம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. யமகண்டகம் அப்படியா, கண்டம் அப்படி சொல்லப்படலை. அதே மாதிரி ராகு காலம், யமகண்டம் ரெண்டுமே, ராகு காலம் வந்து ராகுக்குரியது, கேது காலம் யமகண்டம்னு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. கேதுவிற்கென்று காலம் கிடையாது. ராகு கேதுக்கள் ஒரே ஒரு இது தான், ஒரே ஒரு கிரகம் தான். ஜாமக்கோள் ஆரூடம் அமைப்பில் தான் நீங்கள் அந்த ஜாமக்கோள் ஆர்வடம் அமைப்பில் தான் வந்து இந்த ராகு காலம் கேது காலம் வருகிறது, ராகு காலம் வருகிறது. அங்கே அந்த ஜாமக்கோள் ஆர்வடத்தில் வந்து 9 கோள்கள் கிடையாது, 8 கோள்கள் தான். ராகு கேதுக்கள் ஒரே கோள், ஒரே கிரகமாக ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அதில் தான் வந்து அந்த ராகு காலம் என்பது ராகுவும் கேதுவையும் உள்ளடக்கிய காலம்.